ರಾಜಯೋಗಂ ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ಪದ್ಮಗೇ ಭಗ್ಗರತುಂಡಾಯ ಧೀಮಗೇ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರಚೋದಯ ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯ ಪ್ಯಚ್ಛ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 10/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. அதிகாலை 12:46 பின்பு தசமி. இரவு 10:53 பின்பு ஏகாதசி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் மகம். அதிகாலை 4:04 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மாலை 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கன்னி மலலை யோகமும் கல்யாண மாலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் திருமணத்துக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், அந்த முயற்சி வந்து பலிதமாகாமல் தேவையில்லாமல் தடை ஏற்பட்டு வயசு ஆகிட்டே இருக்குது. திருமணம் நடக்குமா, தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா அல்லது மகளுக்கு திருமணம் நடக்குமாங்கிற கேள்விக்குறியோடு உள்ளவர்களுக்கு ஆச்சரியப்படும்படி அற்புதமான ஒரு வரன் கிடைக்கக்கூடிய அற்புதமான பெண் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். நல்ல செய்திகள் நாடி வரக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் XN. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திடகாத்திரமான திரேகம் அமையக்கூடிய வாய்ப்பு. கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய நோய் தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்பு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றுக்காரர்களை பாராட்டும் உலகத்தை மேலோட்டமாக புரிந்து நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோடசலிங்கம். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் XB. மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சப்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் செய்த பிரார்த்தனைகளுக்கான, கடந்த காலங்களில் நீங்கள் வேண்டுகிட்ட வேண்டுதலுக்கான ஒரு நல்ல பொறுப்புகளும் அந்த பொறுப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவன் மதிக்கப்படுவதையும் தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் WA. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு தடையில்லாமல் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அந்யோன்யமும் மிகுதியாகும். உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தில் உள்ளவங்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பது சிறந்தது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகதசலிங்கம். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் SR. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் உணர்வும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால கலை சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் மன ஈடுபாடு அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா அது எதிர்காலத்திற்கு நன்மையான காதலா என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரம்பத்தில் கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் இறுதி வரை நிலைப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விபூதி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல். கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக உறவுகள் வந்ததுனாலே செலவுகள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அந்த உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய ஆறுதல் கிடைக்கக்கூடிய மன சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். மூன்றாம் இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால முன்னேற்றமான சிந்தனைகளும் முன் எச்சரிக்கையான நடவடிக்கைகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையும் தனிமையும் வாழ்வியலின் வகுப்பறை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவாத பாலகர். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் செந்நிறம். நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை மாறக்கூடிய அற்புதமான நாள். அதாவது கடந்த காலங்களில் தொழில் ரீதியான வகையில் வந்து வருமானமே இல்லாமல் தொழிலே நடக்காமல் தொழில் நடக்கிற மாதிரி நம்ம காட்டிகிட்டு இருப்போம் இல்லையா. அங்கேயும் இங்கேயும் பணத்தை வாங்கி அதை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணி தொழில் நடக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திக்குவோம். அந்த மாதிரியான சூழல் அடியோடு விலகி உண்மையாலுமே தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த தொழிலில் வந்து வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக தொழில் ரீதியான வகையில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குன்னு கொஞ்சம் வெகுமானம் உயர் கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருமானத்தில் பஞ்சம் வந்தால் வறுமை தஞ்சம் கொள்ளும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனுகிரக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவானும் ஜீவனஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த நீண்ட நாள் முயற்சி செய்த அரசாங்க உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அமையும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அதே சமயம் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவி இருவருமே வெவ்வேறு இடங்களில் அல்லது வெவ்வேறு ஊர்களில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இருவருக்கும் ஒரே இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய ஒரே ஊருக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குப்பை மேடு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூவலிங்கம். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது முன் யோசனையாலும் முன் எச்சரிக்கையாலும் பின் வரக்கூடிய காலங்களுக்கு தகுந்த மாதிரி புதிய யோசனைகளை புதிய பாதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த பால் வியாபாரம் செய்கிறவங்க, மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, இரும்பு அப்படிங்கிற விட இந்த தகரம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு தன்மானத்தோடு கூடிய தன வரவு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வியாகர் பாதர். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் காவி நிறம். அதிர்ஷ்ட எழுத்து இஜட்யன். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்க வேண்டிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் சிம்ம ராசியில் அதாவது சூரிய பகவானுடைய வீட்டில் அமர்ந்து அந்த சூரிய பகவான் புதன் பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மன சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு மன தெளிவு பெறக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய நாள் முழுவதும் அதாவது நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும். தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற விட அடுத்த குடும்பத்திற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அல்லது பஞ்சாயத்து சொல்லக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் குடியிருக்கிற இடத்துல வந்து அக்கம் பக்கம் உள்ளவங்ககிட்ட இதனால் வரையில் மறைமுகமாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைக்காத பொருளுக்கும் தவறவிட்ட பொருளுக்கும் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்குருணி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டபிள்யூ.
கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அல்லல் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கலஸ்தர சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல முடிவுகள் இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல மேன்மைகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்து அதற்காக வாங்கிய கடன் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து தொல்லைகள் இருந்துருவீங்களே, அந்த கடன் பூர்த்தியாகக்கூடிய அந்த கடன் அடைபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சகஸ்திரலிங்கம். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் மேன்மை காணக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த யோகம் வந்தது, இந்த பிள்ளை மூலமாக எனக்கு பெருமை கிடைக்குது, இந்த பிள்ளை பிறந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை அந்த மாதிரியான ஒரு சுக நிகழ்வுகளை நம்ம கண்டுகிட்டிருப்போம், கேட்டிருப்போம். ஒரு சில வீடுகளில் இந்த பிள்ளைகள்லாம் ஏன் தான் பிறந்ததோன்னு நினைக்கிற அளவுக்கு தேவையில்லாத தொல்லைகள், தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தொந்தரவுகளிலிருந்து அவமானங்களிலிருந்து விடுபட கூடிய அளவுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் உறுதியாகவும் அதே சமயம் வந்து அழுத்தமாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.